பொறியியல் கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி தொடங்கும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. ஆளுநர் ஆர் என் ரவியுடனான மரியாதை நிமித்தமான சந்திப்பின் போது அரசியல் குறித்து விவாதித்தோம், ஆனால் அதை உங்களிடம் சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் பரபரப்பு பேட்டி. அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். சென்னையில் வழிகாட்டி பலகை விழுந்த உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பு, பயங்கர நிலச்சரிவால் சாலைகளில் பாறைகள் மண் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடியில் ஆறுகளை இணைக்கும் திட்டத்திற்கு தடை இல்லை, ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு. கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒற்றுமையை பலப்படுத்தினால் தமிழகத்தில் பாஜக தலையெடுக்க முடியாது, வைகோ பேச்சு. மத்திய அரசின் சட்ட திருத்தமானது விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும், அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. புதிய மின்சார சட்ட திருத்த மசோதா விவசாயிகளை பாதிக்காது, மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தகவல். வங்காளதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை 50% உயர்வு, பொதுமக்கள் போராட்டம். இரட்டை பதிவு உள்ளிட்ட காரணங்களால் 7 மாதத்தில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம், தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸில் தமிழக வீரர் சத்யன் ஞானசேகரன் வெண்கலம் வென்றார். ஆடவர் ஒற்றையரில் இங்கிலாந்தின் ட்ரிங் ஹாலை 4-3 என்ற கணக்கில் வீழ்த்தினார். வெஸ்ட் இண்டீஸிற்கு எதிரான கடைசி போட்டியிலும் வெற்றி, T20 உலகக்கோப்பைக்கு இந்தியா தயார் என கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேட்டி. அமெரிக்காவை புரட்டி போட்ட வெள்ளம், குழந்தைகள் உட்பட 40 பேர் பலி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.